முடிவு நான் நீ சொல்லலாம். அங்க போறோம் அங்க தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்க சொல்லி இல்ல. இதுக்கு நான் சொன்னது வந்து இதுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, தொடரும் இல்லை. அப்போ அதுக்கு நான் ஆனால் எனக்கு என்ன தற்காலிகமாக நிப்பாடி வைக்க சொல்லியிருக்கேன். அப்போ அதை நான் செய்வேன். சுகாதார தொண்டர்களுடைய நியமனம், அந்த நியமன கடிதம் சென்ற வெள்ளிக்கிழமை இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவித்தலின்படி எந்த ஒரு நியமனமும் செய்ய முடியாது என்கிற காரணத்தினாலே அந்த நியமனங்கள் அவ்வளவும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதாக இங்கே எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார்கள். அதன்படி யாரும் இங்கே வேலையிலே கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுகாதார தொண்டர்களுடைய பிரச்சனை எங்களுக்கு சொல்லப்பட்ட காரணத்தினாலே நாங்கள் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான அமைச்சு மட்டத்திலான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள. நாங்கள் 2000 தொண்டராகத்தான் கடமை செய்து கொண்டிருக்கிறோம். கட்டம் கட்டமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நியமனம். அதில் இந்த முறை 2 இன்டர்வை வச்சு நாங்கள் 2 விடப்பட்டிருக்கிறோம். இப்போ எங்களை வந்து பொறுப்பேற்க சொல்லி இன்றைக்கு வந்து எங்களை கையெழுத்து வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே எங்களை இடைநிறுத்தி எங்களுக்கு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் நெடுகலும் திருப்பி திருப்பி இன்டர்வை வைக்கிறதும் திருப்பி விடுறதுமாக இருந்தால் நாங்களும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும். 1998 சுகாதார தொண்டராக செய்து 2006 RHV வேலை கிடைச்சது நாங்கள். அதில் 5000 சம்பளத்தோடு 7 செய்த நாங்கள் 7 செய்து பேருந்து திருப்பி நிப்பாட்டினு வரையா எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை நிரந்தரமாக எடுக்க எங்களுக்கு 2 சாகச்சரிய மோச்சில் கிடைக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் திருப்பி தொண்டராக வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு 1998 இன்றைக்கு கிட்டத்தட்ட 1000 வேறுங்க நாங்கள் வேலை செய்து கொண்டு 21 வேலை செய்கிறோம். ஆனால் 2 எங்களுக்கு பேர் வந்தது. இதை நியாயமான முறையில் இதை எங்களுக்கு வந்த கடிதத்தை எங்களுக்கு தட்டி பறிக்கணும். ஆனால் இதை நியாயமான முறையில் எங்களை உள்வாங்க வேணுமென்று கேட்டு நான் இதை இதை என்றேன்.